नमस्ते चिल्ड्रन, वेलकम टू साइंस क्लास। सो लास्ट वीक वो टॉपिक मैं मिस आ अबाउट जिम्नोस्पर्म्स देन क्लासिफिकेशन ऑफ जिम्नोस्पर्म्स पाता देन एकनॉमिक इंपॉर्टेंस ऑफ जिम्नोस्पर्म्स पाता। नाउ वी आर गोइंग टू सी द टॉपिक इज एंजियोस्पर्म्स। सो एंजियोस्पर्म्स अब द टर्म एंजियोस्पर्म इज डिराइव्ड फ्रॉम टू ग्रीक वर्ड्स। அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னா விதை மூடிய தாவரம் அப்படின்னு அர்த்தம். விதை மூடி மூடு விதை தாவரம்னு சொல்லலாம், இல்லைன்னா விதை மூடிய தாவரம் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ். இது எல்லாமே வந்து என்னென்னா ஃப்ளாரிங் பிளான்ஸ் தான் இருக்கும். த டேர்ம் ஆஞ்சியோஸ்பர்ம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் டூ க்ரீக் வேர்ட்ஸ், தட் இஸ் ஆஞ்சியோ விச் மீன்ஸ் பாக்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் ஸ்பெர்ம் மீன்ஸ் சீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஞ்சியோ மீன்ஸ் க்ளோஸ்ட் ஆர் பாக்ஸ், ஸ்பெர்ம் மீன்ஸ் சீடு. So habit of the plants may be herb. எப்படி இருக்கலாம் habit of the plant வந்து என்னவா இருக்கலாம்? herb, solanum melogena, shrub, ஷப்னா புதர் செடி அப்படின்னு சொல்கிறாங்களா, ஹைபிஸ்கஸ் ரொசாஸ்னென்சிஸ் அண்ட் ட்ரீ மேங்கிஃபெரா இண்டிகா, தட் இஸ் மேங்கோ அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னாலே விதை மூடிய தாவரங்கள் ப்ளஸ் அது வந்து என்னது ஃப்ளாரிங் பிளான்ஸ் தான் இருக்கும். They have well developed vascular tissues irukku, adukku peru xylem and phloem. Xylem it carries the water to all the parts of the plants and phloem it carries the food to all the parts of the plants. So they have well developed vascular tissues called xylem and phloem. Xylem la enna enna irukku appadina xylem contains vessel, tracheid, xylem parenchyma and xylem fiber irukku. Adutha phloem contains sieve tubes, phloem parenchyma, கம்பானியன் செல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால் என்னது மூடு விதை தாவரம் இல்லை விதை மூடிய தாவரம் சொல்கிறாங்க. இட்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் டூ க்ரீக் வேர்ட்ஸ் ஆஞ்சியோ அண்ட் ஸ்பெர்ம். ஆஞ்சியோ மீன்ஸ் பாக்ஸ் ஆர் க்ளோஸ்ட், இப்போ ஸ்பெர்ம் மீன்ஸ் சீடு. ஸோ ஹேபிட் ஆஃப் த பிளான்ஸ் மேபி ஹர்ப், ஷ்ரப் அண்ட் ட்ரீ. தே ஹாவ் வெல் டெவலப்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஸைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸைலமில் என்னெல்லாம் இருக்கோ, ஸைலம் கண்டெயின்ஸ் வெசல், ட்ரக்கேட், ஸைலம் parenchyma and xylem fiber. Phloem contains sieve tubes, phloem parenchyma, companion cells and phloem fibers. Classification of angiosperms la paathona angiosperms are divided into two classes. They are dicotyledons, monocotyledons. So ipo the characteristics of idu da vandu diagram ma dicotyledon and monocotyledon ke left side la irukkudiyad ellame monocotyledon, right side la irukkudiyad ellame dicotyledon. ஸோ ஒரு சீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதில் மோனோகாட் சீடாக இருக்குது, இதில் டைகாட் சீடாக இருக்குது. இதோட லீவ்ஸ் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நேரோ அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராடாக இருக்கும். அடுத்தது இது வந்துட்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டராக இருக்கும், இதில் வந்துட்டு ரிங் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் ஃப்ளார்ஸ் வந்துட்டு மோனோகாட்டில் வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்துட்டு த்ரீ பெட்டல்ஸாக இருக்கும், இதில் வந்துட்டு ஃபைவ் ஆர் ஃபோர் பெட்டல்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் மோனோகாட் டைகாட் சீட் பாருங்கள், ஒன் காட்டிலிடன் டூ காட்டிலிடன். ரூட் வந்து என்னென்னா ஃபைப்ரஸ் ரூட்ஸ், டேப் ரூட்ஸ். டேப் ரூட்னா ஆணிவேர், இப்போ ஃபைப்ரஸ் ரூட்ஸ்னால் சல்லிவேர்னு சொல்லுவாங்க. வாஸ்குலர் டிஷ்யூஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கேட்டராக இருக்கும், இங்கே வந்து ரிங் ஷேப்பில் இருக்கும். லீஃப் வந்து பேரலல் வெயின்ஸாக இருக்கும், நெட் லைக் வெயின்ஸாக இருக்கும். அடுத்தது மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ. மோனோகாட்டில் வந்து பெட்டல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், ஃப்ளாரோட பெட்டல்ஸ் த்ரீ தாமா இருக்கும், இங்கே வந்து பெட்டல்ஸ் ஃபோர் ஆர் ஃபைவ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம் மீன்ஸ் கவர்டு சீட், ஹேவ் ஃப்ளார்ஸ், ஹேவ் ஃப்ரூட்ஸ் வித் சீட்ஸ், லிவ் எவ்ரி வேர், டாமினன்ட் பிளான்ஸ் இன் த வேர்ல்டு. 260,000 ஸ்பீசஸ், தட் இஸ் 88% ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ்டு பிளான்ட்ஸ் ஆன் அர்த். So next we see the characteristic features of dicotyledon. So இதில் இருக்கிற points எல்லாம் படிச்சுட்டு நம்ம அடுத்த டயக்ராம் போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சீட்ஸ் ஹேஸ் டூ காட்டிலிடன்ஸ். அந்த டயக்ராமில் காமிச்சேன் இல்லைங்களா, டைகாட்டிலிடன் கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா சீட்ஸ்க்கு வந்துட்டு டூ காட்டிலிடன்ஸ் இருக்கும். பிளான்ட்ஸ் ஹேவ் டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும், அதோட பிளான்ட் வந்து டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் ரெட்டிகுலேட் வெனேஷன், அந்த வெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரெட்டிகுலேட்டாக இருக்கும். அது என்னங்கிற டயக்ராமில் காட்டுறேன். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃப்ளார்ஸ் ஆர் டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸ், அதாவது ஐந்து இதழ்கள் இல்லைன்னா நான்கு இதழ்கள் கொண்ட மலர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளார்ஸ். இதில் டைகாட்லிடன் பிளான்ட்டில் காலிக்ஸ் அண்ட் கரோலா ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட்.
இந்த கேலக்ஸ் கரோலாங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு செம்பருத்தி பூவை காம்போட பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கீழே வர அந்த க்ரீன் கலர் இதழ் மாதிரி வருது பாருங்கள், அந்த பூவை ஒட்டினா இருக்குது பாருங்களா, அதுக்கு பேர் கேலக்ஸ். மேலே இருக்கக்கூடிய இதழ்களுக்கு பேர் கரோலான்னு சொல்கிறாங்க. இது நல்லாவே என்னவாயிருக்கும், டைகாட்லிடன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, தெரியும் நமக்கு தனித்தனியாக. ஸோ ஃப்ளார்ஸ் ஆர் டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸ், கேலக்ஸ் அண்ட் கரோலோ ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். அடுத்தது பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை இன்செக்ட்ஸ். பாலினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இன்செக்ட்ஸ் மூலமாக நடக்குது. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பீன்ஸ் மேங் பீன் மேங்கோ நீம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐல் ரீட் திஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைகாட்லிடன்ஸ், சீட்ஸ் ஹேஸ் டூ காட்லிடன்ஸ், பிளான்ஸ் ஹேவ் டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் ரெட்டிகுலேட் வெனேஷன், ஃப்ளார்ஸ் ஆர் டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸ், கேலக்ஸ் அண்ட் கரோலோ ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை இன்செக்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பீன் மேங்கோ நீம். தென் நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோ காட்லிடன்ஸ். சீட்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் காட்லிடன். இதுக்கு சீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்லி ஒன் காட்லிடனாக இருக்கும். பிளான்ட்ஸ் ஹேவ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமாக இருக்கும் அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் பேரலல் வெனேஷனாக இருக்கும். ஃப்ளார்ஸ் ஆர் ட்ரைமெரஸ் அண்ட் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கேலக்ஸ் அண்ட் கரோலா. அதாவது மோனோகாட்லிடனுக்கு வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்துட்டு மூன்று மூன்று இதழ்கள் கொண்ட பூக்களாக இருக்கும், அந்த கேலக்ஸ் கரோலா தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாதுங்கிறாங்க. பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை விண்ட். இதோட பாலினேஷன் எப்படி நடக்குது, விண்டு மூலமாக நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் கிராஸ், பேடி, பனானா. ஸோ அப்போ மோனோகாட்லிடன்ஸ் என்னமா, சீட் ஆஸ் ஒன்லி ஒன் காட்லிடன், பிளான்ட்ஸ் ஹவ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் பேரலல் வெனேஷனாக இருக்கும், ஃப்ளார்ஸ் ஆர் ட்ரைமெரஸ் அண்ட் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கேலக்ஸ் அண்ட் கரோலா, தென் பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை விங், எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிராஸ், பேடி, பனானா. இந்த டயக்ராம்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த பாருங்கள், இதுதான் வந்து பென்டாமெரஸ். பென்டாமெரஸுங்கும் போது இதில் எத்தனை இதழ்கள் இருக்குது, அஞ்சு இதழ்கள் இருக்குது பாருங்களா. திஸ் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் டைகாட்லிடன் ஃப்ளார். டைகாட்லிடன் ஃப்ளா கேரக்டரிஸ்டிக்ஸில் அதோட ஃப்ளார் வந்து என்னென்னு சொன்னால் பென்டாமெரஸ் இல்லைனா டெட்ராமெரஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ பென்டாமெரஸ்க்கு இதுதான் எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள், மோனோகாட் டைகாட் டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். ஒன் காட்லிடன், இங்கே வந்து டூ காட்லிடன்ஸ் இருக்கும். ஃப்ளோரல் பார்ட்ஸ் இன் த்ரீஸ், அதாவது த்ரீ லீவ்ஸ் மட்டும், அதாவது த்ரீ பெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது, இதழ்கள் வந்து மூன்றே மூன்று இதழ்கள் தான் இருக்குது. இங்கே வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் இன் ஃபோர்ஸ் ஆர் ஃபைவ்ஸ், அதாவது ஐந்து இதழ்கள் இல்லை நான்கு இதழ்கள் கொண்ட பூக்களாக இருக்கும். பேரலல் லீவ் வெயின்ஸ், அந்த வெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கே வந்து நெட் லைக் லீஃப் வெயின்ஸாக இருக்குது. பாலன் கிரெயின்ஸ் ஹேஸ் ஒன் போர் ஆர் ஃபர்ரோ, இல்லைனா போர்னால் சின்ன துளைகள் இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்துட்டு பாலன் கிரெயின்ஸ் ஹேஸ் த்ரீ போர்ஸ் ஆர் ஃபர்ரோஸ். அடுத்த வாஸ்குலர் பண்டில்ஸ் த்ரூ அவுட் ஸ்டெம்ஸ் கிரவுண்ட் டிஷ்யூ, ஸ்டெம்ஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச்டு இன் எ ரிங், ரிங் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெட்டிகுலர் வெனேஷன் சொன்ன பார்த்தீங்களா, டைகாட்லிடன்ஸில் வந்துட்டு லீவ்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குமா, ரெட்டிகுலர் வெனேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ரெட்டிகுலர் வெனேஷனில் இந்த டயக்ராமில் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே கிராஸ் கட், அதாவது ஒரே மாதிரி இல்லாமல் கிராஸ் கிராஸாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கீழே உள்ள டயக்ராம் பாருங்கள், பேரலல் வெனேஷன், அதாவது அப்படியே பேரலாக ஒரே லைன் மட்டும்தான் வந்திருக்கு, வேறு எங்கேயுமே ஜிக்ஸாக்கோ கிராஸோ எதுவுமே வரல. ஆனால் இந்த டயக்ராம்க்கு இந்த டயக்ராம்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியுதா உங்களுக்கு, டைகாட்டிலிடனில் வந்துட்டு ரெட்டிகுலேட் வெனேஷன்னா கிராஸ் கட்ஸ் இருக்குது, பேரலல் வெனேஷன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதை இன்னும் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது பனானா லீஃப், அதாவது வாழை இலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த இலையோட அந்த வெயின்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் பேரலல் வெனேஷன். அடுத்தது இதுதான் கேலக்ஸ் கரோலா. கேலக்ஸ்னா எந்த பகுதின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ உங்களுக்கு, அந்த க்ரீன் கலரில் அந்த ஃப்ளார்க்கு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பார்ட்டை தான் வந்து கேலக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. மேலே இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸ் இதழ்களாக வந்துட்டு கரோலான்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, செப்பல் பெட்டல். செப்பல்னால் அந்த க்ரீன் கலர் இதழ்களை வந்துட்டு செப்பல்னு சொல்லுவோம், பெட்டல்னால் பூவிதழ். இது வந்து ரெட்டிகுலேட் வெனேஷன். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த வெயின்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே கிராஸ் கிராஸாக ஜிக்ஸாக்காக, அதாவது ஒரு ஆர்டராக இல்லாமல் பேரலாக இல்லாமல் கிராஸ் கிராஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்கிறோமா. இது வந்துட்டு நான்கு இதழ்கள் கொண்ட, அதாவது ஃபோர் டெட்ராமெரஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, டெட்ராமெரஸ்னா இந்த பூ தான். இது வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்க்கு எக்ஸாம்பிள் தான், அதாவது டைகாட்லிடன் ஃப்ளார்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டாக்ஸானமி. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டாக்ஸானமி. டாக்ஸானமி இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்,
ஐடென்டிஃபிகேஷன் இது எந்த வகையை சார்ந்தது எந்த பிளான்ட்டை சார்ந்தது இப்போ ஹார்பல் தனியாக மெடிசல் ஹார்பல் மெடிசல் ரெண்டுமே ஒன்று தான் ஹார்பல் தனியாக ஃப்ளாரிங் பிளான்ஸ் தனியாக அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அப்போது டாக்ஸானமி அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நோமன்க்ளேச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் லிவிங் Taxonomy is the branch of biology that deals with the study of identification, classification, description and nomenclature of living organisms. The word taxonomy is derived from two Greek words la derive pandranga. Taxis means arrangement and nomos means laws. Taxis na arrangement, nomos na laws appdin solranga. The word taxonomy was first coined by Austin Brammus டி கேண்டோல் சரிங்களா இவரால் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க டாக்ஸானமிங்கிற வேர்டு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் பிளான்ஸை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் குரூப்ஸாகவும் கேட்டகரிஸாகவும் எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இதை பொறுத்து பிளான்ஸை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸாகவும் கேட்டகரிஸாகவும் பிரிக்கிறாங்க ஸோ பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் on the basis of similarities and differences it is called classification there are four types of classifications irukuma artificial system of classification natural system of classification phylogenetic system of classification modern system of classification idhula nama paaka porad first two types first two da paaka porom artificial system of classification this is the earliest system of classification in plants plants are classified on the basis of ஒன் ஆர் ஃபியூ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் மார்ஃபாலஜினா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் த ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் இஸ் லின்னேயஸ் கிளாசிஃபிகேஷன் ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன்லையே ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன்லேயே மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா லினேயஸ் கிளாசிஃபிகேஷன் விச் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை கரோலஸ் லினேயஸ் யாரால் அது கொடுக்கப்பட்டதுன்னா கரோலஸ் லினேயஸ் இந்த இன் ஹிஸ் புக் ஸ்பீஷஸ் பிளான்டேரம் அதாவது அவரோட புக்கில் வந்துட்டு அந்த புக்கு நேம் வந்துட்டு என்னென்னா ஸ்பீஷஸ் பிளான்டேரம் அவர் அந்த புக்கு எழுதினவர் யாருன்னா கரோலஸ் லினேயஸ் அவர் கொடுத்த கிளாசிஃபிகேஷன் படி தான் பிளான்ஸ் வந்துட்டு அதோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸை பொறுத்து பிளான்ஸ் குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஸோ திஸ் இஸ் த earlier system of classification in plants plants are classified on the basis of one or few morphological characters the most famous artificial system of classification is linnaeus classification which was proposed by carolus linnaeus in his book species plantarum la kuduthirukanga adutha natural system of classification idu enna appadina in this system plants are classified on the basis of several characters only the morphological characters which செப்பரேட் பண்ணுறது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அது வந்து கரோலஸ் லினேயஸ் கொடுத்தாங்க இது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு பிளான்ஸை வந்து குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுறதுன்னா அது வந்து லினேயஸ் கிளாஸிஃபை பண்ணுது நெக்ஸ்ட் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் செவரல் கேரக்டர்ஸ் பிளான்ஸோட செவரல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி யார் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பென்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பென்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் natural system of classification this system of classification is based on morphological and reproductive characters of the seeded plants adoda morphological and reproductive characters of seeded plants bentham and hooker published their natural system of classification in their book named general plantarum avaroda book per enadhu species plantarum ivaroda bentham and hooker oda book name vandu general plantarum in the in three volumes This classification is widely used in many herbaria and botanical gardens all over the world. So in the classification da worldwide vandu use pandranga. This classification is widely used in many herbaria and botanical gardens all over the world. Do you know box oda mudichikalama? Herbarium is the collection of pressed dried plants pasted on a sheet and arranged according to any one of the accepted systems of classification herbarium gnr enna appadina oru plant oda oru pagudi edhaavadhu leaves matta eduthukala illana andha stem oda lighter stem oda eduthittu
அதாவது கலெக்ஷன் ஆஃப் பிரஸ்ட், அதை வந்து ட்ரை பண்ணுறது, காய வச்சு அதை வந்து நம்ம ஒட்டி வைக்கிறது, நோட்டில் ஒட்டி வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஹெர்பேரியம் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் பிரஸ்ட் ட்ரைடு பிளான்ஸ் பேஸ்டட் ஆன் எ ஷீட் அண்ட் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு, அது எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அக்கார்டிங் டு எனி ஒன் ஆஃப் த அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை வச்சு அரேஞ்ச் பண்ணுறாங்க மேம். ஸோ ஆர் யூ கிளியர் அப் டு தீஸ் டாபிக்ஸ்? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.